முன்னொரு காலத்துல ராஜா நகரோன்ற கிராமத்துல துர்கா அம்மனோட கோவில் ஒன்னு இருந்தது. அங்க இருக்க துர்கா அம்மன் எல்லாரோட கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவாங்கன்னு மக்களோட நம்பிக்கை. அதனாலே பக்கத்து ஊர்ல இருக்க ஜனங்களும் சாமியோட கோவிலுக்கு வந்து அவங்கள வணங்குவாங்க. எப்பயும் பண்டிகை நாள்ல துர்கா அம்மாவை மாட்டு வண்டியில ஊர் முழுக்க உலா கொட்டிட்டு போவாங்க. இதனாலே அங்க இருக்க ஜனங்க எல்லாரும் வீட சுத்தம் பண்றது, தெருவை சுத்தம் பண்றது, அப்புறம் வீடு ஃபுல்லா அலங்கரிச்சு ரொம்ப அழகான கோலம், தோரணம், பூ இதெல்லாம் போட்டு வீடையே வண்ணமயமா வச்சிருப்பாங்க. அது ஊரையே அழகா காட்டும். துர்கா அம்மாவை உலா கொட்டிட்டு போற மாட்டு வண்டியையும் அங்க இருக்க ஜனங்க சுத்தம் படுத்தி பெயிண்ட் அடிச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் பூசி தோரணம் கட்டி பூவால அலங்கரிச்சிருப்பாங்க. அம்மாவை மாட்டு வண்டியில கூட்டிட்டு போற மாடு மட்டும் சும்மா கிடையாது, அந்த ஊர்லயே ரொம்ப ஆரோக்கியமான நல்ல மாடா தேர்ந்தெடுத்து அந்த மாடை நதியில கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுவாங்க. அப்படி மாடை நல்லா குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா மாடுக்கு நல்லா சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி விட்டு அதோட நெத்தியில குங்குமம் வச்சு அதோட கழுத்துக்கு மணி கட்டி காலுக்கு கொலுசு கட்டி அது மேலே பட்டு துணியை போடுவாங்க. இப்படி மாடையும் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. எல்லா வருஷம் மாதிரியும் அந்த வருஷமும் பொங்கல் பண்டிகை வந்தது. ஊர் முழுக்க அம்மாவோட உலா வரத்துக்காக ஊரையே அலங்கரித்து எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தடவை அம்மா உலா வரத்துக்கு மாட்டு வண்டியில் கட்ட வேண்டிய மாடை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாடு பேர் பீமுடு. பீமுடுக்கு அழகா அலங்கரிச்சு மாட்டு வண்டியில கட்டினாங்க. வண்டி கோவில் முன்னாடி நின்றுச்சு. அம்மாவோட உற்சவ விக்கிரகத்தை மாட்டு வண்டி மேல வச்சு தேங்காய் உடைச்சு ஆர்த்தி எடுத்து திருவிழாவை ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட உற்சவ விக்கிரகத்தை எடுத்துட்டு பீமுடு உலா போயிட்டு இருந்தான். பீமுடு போற தேரு எல்லாத்துலயும் ஜனங்க கூட்ட கூட்டமா இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் கவனிச்ச பீமுடு, எனக்காக தான் ஜனங்க எல்லாரும் இருக்காங்க, என் அழக பார்க்க தான் ஜனங்க எல்லாரும் இருக்காங்கன்னுட்டு ரொம்ப கர்வத்தோட நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி தெரு தெருவா போகும்போது எல்லா ஜனங்களும் இருக்கிறத பார்த்து பீமுடுக்கு தான் தான் எல்லான்ற கர்வம் அதிகமாவே ஆச்சு. ரொம்ப கம்பீரமா நடையோட போயிட்டு இருந்தான். தான் தான் இந்த ஊர்லயே அழகுன்ற நினைப்பும் இருந்தது. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. அம்மாவோட ஊர்வலம் முழுமையா முடிஞ்சது. பீமுடு அம்மாவோட உற்சவ விக்கிரகத்தோட கோவிலுக்கு வந்தான். கோவிலுக்கு வந்ததும் மேல அடிச்சு ஆர்த்தி காட்டி ஜனங்க எல்லாரும் அம்மாவோட விக்கிரகத்தை எடுத்து கோவில் உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் பீமுடுவ மறந்து போயிட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையா பிஸியா இருந்தாங்க. பீமுடு மேல போட்டிருந்த பட்டு துணியை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கழுத்துல கட்டியிருந்த மணி, காலில் போட்டிருந்த கொலுசியும் எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பீமுடுவை கூட்டிட்டு போய் அது தங்கியிருந்த மாட்டு கொட்டாயிலேயே கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் யாருமே பீமுடுவை கண்டுக்கல. ஏன், யாருமே பீமுடுக்கு கும்மிடும் போடல, சுத்தமா எட்டி கூட பார்க்கல. அப்பதான் பீமுடுவுக்கு எல்லாமே புரிஞ்சுது. இது வரைக்கும் மக்கள் கொடுத்த மரியாதை எல்லாம் எனக்காக இல்ல, நான் செய்யற வேலைக்காகனுட்டு அதோட கர்வம் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி நம்ம இழுத்துட்டு வந்த வண்டி மேல இருந்ததுனாலதான் நமக்கு அந்த மரியாதை கிடைச்சது. இல்லனா நமக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நம்ம வேலைக்கு தான் மரியாதை கொடுப்பாங்கன்றத பீமுடு உணர்ந்தான். முன்னொரு காலத்துல கோலசேகரபுரம்ன்ற ஊர விக்ரமார்க்கடுன்ற ராஜா ஆண்டுகிட்டு வந்தாரு. அவரு ரொம்ப நல்லவரு. அவரோட ராஜ்யத்துல நிறைய முனிவர்களுக்கு கவிஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கு பரிசா பொற்காசுகளையும் கொடுப்பாரு. இதை எல்லாத்தையும் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்த புள்ளையாக்கு சுத்தமா பிடிக்காது. புள்ளையா ஒரு நாளைக்கு நினைக்கிறாரு, நான் எவ்வளவுதான் சமைச்சு போடுறேன், விதவிதமா சமைச்சு போடுறேன், ஆனா ஒரு நாள் கூட ராஜா என்ன பாராட்டி பரிசு கொடுக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னுட்டு அவருக்கு தெரிஞ்சவர் நிறைய பேர் கிட்ட புள்ளையா இந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டுட்டு புள்ளையாக்கு ஒருத்தர் அறிவுரை கூறுறாரு, புள்ளையா சமையல் யார் வேணா செய்யலாம், ஆனா கவிஞர்கள் பண்டிதர்கள் வேற, அவங்களுக்கு நிறைய வேதங்கள் தெரியும், அதுக்கு நல்ல ஞானம் இருக்கணும், சரஸ்வதி கடாட்சமும் இருக்கணும். சமையல் யார் வேணா கத்துக்கிட்டு பண்ணலாம் புள்ளையா, ஆனா இதுக்கெல்லாம் நிறைய ஞானமும் திறமையும் வேணும். உனக்கேத்த செயலுக்கு கண்டிப்பா நல்ல பலன் என்னைக்காவது கிடைக்கும்னு அறிவுரையும் கூறுறாரு. அப்படி பாக்குறவங்க எல்லாரும் புள்ளையாக்க அறிவுரை சொல்றாங்க. ஒரு நாளைக்கு புள்ளையா மரத்து கீழே நின்னுட்டு,
கவிதை எழுதுறதுலாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? ஏதாவது மரம் கீழே இல்ல எங்கேயாவது செடி கொடி பக்கத்துல உட்காந்தா தானா கவிதை வரப்போகுது. முதல்ல நம்ம கவிதை எழுதணும். கவிதை எழுதுறவங்க யாராச்சும் கிட்ட போய் அவங்க புத்தகங்களை எடுக்கணும், இல்ல எப்படி எழுதுறாங்கன்னு கத்துக்கணும், இல்ல பாக்கணும்னுட்டு நினைக்கிறாரு. அப்ப பிள்ளையா ஒரு நாளைக்கு உட்காந்துக்கிட்டு அவரு பெரிய கவிதை எழுதி அத மகாராஜா மட்டும் பாராட்டாம ஊர்ல இருக்க எல்லாருமே இவர் தான் சிறந்த கவிஞன்னு பாராட்டுற மாதிரி பகல் கனவு கண்டாரு. அடுத்த நாளைக்கு அவரு ராமலிங்கன்ற கவிஞரை பார்க்க போறாரு. அவர் ராமலிங்கம் கவிஞர்கிட்ட போய், ஐயா எனக்கு உங்களை மாதிரி நிறைய கவிதை எழுதணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்னுட்டு கேக்குறாரு. அப்ப ராமலிங்கம் சொல்றாரு, பிள்ளையா நீ மகாராஜாக்கு வயிறு நிறைய சமைச்சு போட்டு சாப்பாடு கொடுக்கற, இதை விட என்ன புண்ணியம் உனக்கு வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு பிள்ளையா சொல்றாரு, ஐயா அதெல்லாம் கிடையாது, நீங்க தப்பிக்கிறீங்க, எனக்கு எப்படியாவது கவிதை எழுதணும், நீங்க தான் அதை சொல்லி கொடுக்கணும்னுட்டு சொல்றாரு. ரொம்ப பிடிவாதமா பிள்ளையா கேக்கவும் அதுக்கு ராமலிங்கம், ஐயா சரி பிள்ளையா நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால சொல்றேன், ஒரு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு மரத்து கீழே நிலாவை ரசிச்சுக்கிட்டே உட்காரு, உனக்கு நிறைய கவிதைகள் தோணும்னுட்டு சொல்றாரு. புள்ளையாவும் அது கேட்டுக்கிட்டு, ஒரு பௌர்ணமி ராத்திரி நிறைஞ்ச முழு நிலவு இருக்கிற அன்னைக்கு ஒரு மரத்து கீழே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு கவிதை ஒன்று தோணுச்சு. அழகான நிலவின் ஒளியிலே அப்படின்ற கவிதை தோணுது. அதை உடனே ஒரு பேப்பர்ல எழுதுறாரு. அவருக்கு தான் கவிஞராயிட்டோம் நமக்கும் கவிதை எழுத வந்துருச்சுன்னு ஆனந்தமா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு மரத்துக்கு மேல இருந்த ஒரு குயில் கூ கூன்னு கத்துச்சு. உடனே புள்ளையா, ஆஹா பௌர்ணமி நிலவின் ஒளியிலே குயிலின் இனிமையான ஓசையிலே, உடனே அதையும் கவிதையா எழுதுறாரு பேப்பர்ல. அப்புறம் பிள்ளையாக்கு ரொம்ப நேரம் யோசிச்சும் எந்த ஐடியாவும் கிடைக்கல. சரி நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போலான்னுட்டு புள்ளையா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஏதாவது ஐடியா கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தாரு. வீட்டுல ஊற வச்சிருந்த வேர்க்கடலை இருந்துச்சு. அத பார்த்தோன்ன புள்ளையாக்கு மண் வாசனையில் இருக்கும் வேர்க்கடலையின் சுவையிலே அப்படின்ற கவிதை தோணுச்சு. அதையும் உடனே புள்ளையா எழுதுறாரு. அடுத்த நாளைக்கே புள்ளையா ராமலிங்கம் கவிஞர்கிட்ட போய், ஐயா ராமலிங்கம் ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரியே முழு நிலவுக்கு அடியில உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு கவிதை எழுத வந்துருச்சு தெரியுமா, நான் கவிதை எழுதியிருக்கேன் ராமலிங்கம் ஐயா, நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கன்னு அவர் எழுதின கவிதைய சொன்னாரு. அதுக்கப்புறம் புள்ளையா, ராமலிங்கம் ஐயா எனக்கு நாலாவது லைன் மட்டும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், நாலாவது லைனும் வந்துருச்சுன்னா நான் பெரிய கவிஞர் ஆயிடுவேன்னுட்டு சொல்றாரு. புள்ளையாவோட கவிதையை கேட்ட ராமலிங்கம் ஐயாக்கு பயங்கர கோவம் வந்தது. நாலாவது லைனா புள்ளையாவின் மர மண்டையிலே அப்படின்னுட்டு நாலாவது லைனை சொன்னாரு. அதை கேட்டோன்ன புள்ளையாக்கு அப்பதான் புத்தியே வந்தது. கவிதை எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு நிறைய ஞானம் வேணும். அதுக்கப்புறம் புள்ளையா அவருக்கு தெரிஞ்ச சமையல் வேலையே பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு.